அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொன்னவங்க. இந்த வீடியோ என்னன்னா, குலதெய்வ கோவில் வழிபாட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை ஆகிருச்சு அப்படின்னா, குலதெய்வ கோவில் வழிபாட்டுக்கு போக முடியாத சூழ்நிலையில இப்படி செஞ்சு பாருங்க, எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானதாக மாறி இருக்கிறது இன்னைக்கு பணம் தான். அந்த பணத்தை பெறதுக்கு தினமும் நமக்கு கடமைகள் வந்துகிட்டேதான் இருக்கு. இதனால கோவில் வழிபாட்டுக்கு போக முடியாம போயிடுதுன்னு தான் சொல்லணும். இதுலயும் நம்ம குடும்பத்துக்கு இன்னும் ஒரு குலதெய்வ வழிபாட்டை நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருக்காங்க. தன்னுடைய அடுத்த சந்ததியினர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் குலதெய்வ வழிபாட்டோட முக்கிய நோக்கமே. குலதெய்வ வழிபாடு 7 தலைமுறைகளை காக்கும் சொல்றாங்க. இதே மாதிரி கோவில்கள்ல மிக சிறப்பான விழாவாக இருக்கிற கும்பாபிஷேகம் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். இந்த விழாவில 30 கோடி தேவர்களுடைய ஆசைகளும் ஒரே இடத்துல கிடைக்கும். இந்த ரெண்டுலயுமே நம்ம கண்டிப்பா கலந்துக்கணுங்க. ஆனா சில நேரங்கள்ல கலந்துக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடும் இல்லையா, அப்படிப்பட்ட வழிபாட்டுக்கு நாம போக முடியாம இருக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். இந்த அற்புதமான 2 வழிபாட்டுக்கு போக முடியாதவங்களுக்கு வீட்டுல இருந்தே ஒரு சிறந்த வழிபாட்டு முறைய வாங்க பார்க்கலாம். கும்பாபிஷேகம் குலதெய்வ வழிபாடு முன்கூட்டியே நடக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க. பூஜை அறைகளை சுத்தம் பண்ணிட்டு கடவுளுடைய திருவுருவ படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வழிபாட்டுக்கு முன்னாடி அசைவம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு கும்பாபிஷேகம் நடக்கிற இந்த நாட்கள்ல விடியற் காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்திருச்சு வீட்டுல விளக்கேற்றி பூஜை அறையில வழிபாட்டை தொடங்குங்க. அதுக்கப்புறம் குலதெய்வ கோவில் திருவிழாவா இருந்ததுன்னா, அந்த தெய்வத்திற்கு என்ன செய்து படைப்பீங்களோ அதை செய்தும், கும்பாபிஷேகமா இருந்தா ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சும் வச்சுக்கோங்க. வெற்றிலை பாக்கு பூ பழம் இதெல்லாத்தையுமே நீங்க வச்சு அந்த குலதெய்வத்துக்கு பூஜை நடக்கிற இடத்துல, இல்லைன்னா கும்பாபிஷேகம் நடக்கிற நேரத்துல எந்த தெய்வத்துக்கு நடக்குதோ அந்த தெய்வத்துடைய திருவுருவ படத்துக்கு மாலை போட்டு இந்த நைவேத்தியங்களை படைச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான ஒண்ணு, எந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்யறோமோ அந்த தெய்வத்திற்கான திருவுருவ படம் நிச்சயமா இருக்கணும். அங்க பூஜை நடக்கிற நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில அமர்ந்து மனதார அந்த தெய்வத்துடைய உருவத்தை மனசுல வேண்டிக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய வேண்டுதலுக்கு அவங்க செவி சாய்ச்சி உங்களுக்கு அருள் புரிவாங்க. இதை செஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த நாள்ல யாராவது ஒருத்தருக்கு நாம அன்னதானம் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்க வந்து வீட்டுல இருக்கிற நைவேத்தியங்களை சாப்பிடலாம். இது மிக எளிய வழிபாடுதான், வீட்டுல இருந்தே பண்ணக்கூடியது. தவிர்க்க முடியாத காரணத்தினால மட்டும் நேர்ல செல்ல முடியாதவங்க இந்த வழிபாட்டை 5 தினம் செஞ்சுக்கோங்க. நேர்ல போக வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயமா போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் இறைவனை வழிபட்டு அருளை பெற்று நலமோட வாழுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க குலதெய்வம் யார் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது கொஞ்சம் அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ணுவீங்க, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. நன்றி, வணக்கம்.